கொரோனா தொற்றுக்கு அதிகம் அச்சப்பட வேண்டிய முதல் மாநிலம் கேரளாதான். ஏனெனில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை அங்கு அதிகம். அதனாலேயே கொரோனாவால் கேரளா அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதிலும் கேரளாவே முதன்மையாக இருக்கிறது. இந்தியாவின் முதல் கொரோனா நோயாளி கண்டறியப்பட்டது கேரளாவில்தான். முதன் முதலில் கொரோனா பரவிய சீனாவின் உஹானில் இருந்து ஜனவரி இறுதியிலும் பிப்ரவரி முதல் வாரத்திலும் இரண்டு மாணவர்கள் கேரளா வந்தார்கள். அவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. உடனடியாக அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நிபா வைரஸ் தாக்குதலை வெற்றிகரமாக எதிர்கொண்ட அனுபவம் இருந்ததால் கொரோனா வருகைக்கு முன்பே பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கேரளா எடுக்க ஆரம்பித்தது. சீனா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா அச்சம் அதிகரித்து வந்த நிலையில் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின்படி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கேரளா மேற்கொண்டது. ஜனவரி 18 முதல் 22 வரை உலக சுகாதார நிறுவனம், இந்திய அரசு, மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் ஆகியவை வழங்கிய அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டுதல்களையும் அனைத்து மாவட்டங்களுடனும் கேரள அரசு பகிர்ந்து கொண்டது. எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட அளவில் பொருளாதார அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. ஆலப்புழாவில் உள்ள தேசிய வைரலஜி நிறுவனத்தின் பரிசோதனை பிரிவு பிப்ரவரி 1 தேதியில் இருந்தே தயார் நிலையில் வைக்கப்பட்டது. மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் கண்காணிப்பு அறைகள் 24 மணி நேரமும் செயல்பட ஆரம்பித்தன. மாநிலம் முழுவதும் மருத்துவமனைகளின் தனிமை பிரிவுகளில் கூடுதல் வசதிகள் செய்து வைக்கப்பட்டன. பள்ளிக்கூடங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட நிறுவனங்களை மூடுவதற்கு உத்தரவிட்ட முதல் மாநிலம் கேரளாதான். பள்ளிகள் திறக்கப்படும் வரை மாணவர்களுக்கு அவரவர் வீடுகளுக்கே சென்று உணவு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. சிறை கைதிகள் மூலம் முகக்கவசங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. இத்தகைய முன்தயாரிப்பு நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று நோயாளிகளிடமிருந்து மற்றவர்களுக்கு நோய் பரவுவது தடுக்கப்பட்டது. மேலும் ஆரம்பத்தில் கண்டறியப்பட்ட கொரோனா நோயாளிகள் அனைவரும் குணமடைந்து பிப்ரவரி 3 வாரத்திலேயே வீடு திரும்பினர். பிரச்சினை அத்துடன் முடிந்துவிடவில்லை. வெளிநாடு வாழ் இந்தியர்களை அதிகம் கொண்ட மாநிலம் என்பதால் பல்வேறு நாடுகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமானோர் கேரளாவுக்கு வர ஆரம்பித்தார்கள். இதனால் இவர்களை கண்காணிப்பதற்கு என்றே பிரத்யேகமான துணை சுகாதார குழுக்கள் உருவாக்கப்பட்டன. கொரோனா வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த கண்காணிப்பு திட்டக்குழு மேற்பார்வையிடத் தொடங்கியது. இருந்தும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலமாக கேரளா மாறியது. ஆனாலும் திறன்மிக்க நடவடிக்கைகளின் மூலம் கொரோனாவை கேரள அரசு கட்டுப்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தாலும் அதுபற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கிறது அதிமுக அரசு. கேரளாவில் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து கொரோனாவுக்கு எதிரான போரில் இறங்கியுள்ளன. முதல்வர் பினராயி விஜயனும் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலாவும் ஒன்றாக வீடியோ கான்பரன்சிங் மூலம் உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் உரையாடினர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அனைத்துக் கட்சிகளின் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இணைந்து பணியாற்றுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். தமிழ்நாட்டிலும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்களா, அவர்களை அரசு பயன்படுத்துகிறதா என்பது தெரியவில்லை. கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயனும் சுகாதாரத்துறை அமைச்சர் கே ஷைலஜா உள்ளிட்ட அமைச்சர்களும் தினமும் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் கொரோனா பாதிப்புகளையும் வெளிப்படையாக தெரிவித்து மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் முதல்வர் பினராயி விஜயன். 20,000 கோடி ரூபாய் அளவில் பல்வேறு திட்டங்கள் முதல்வரால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏப்ரல் 1 நிலவரப்படி 320 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ள மகாராஷ்டிராவில் 12 பேரும், 86 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ள மத்திய பிரதேசத்தில் 6 பேரும் மரணமடைந்துள்ளார்கள். ஆனால் 249 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ள கேரளாவில் 3 பேர் மட்டுமே மரணமடைந்துள்ளார்கள். கீழ்மட்டம் வரை பொது சுகாதாரத்துக்கான அடிப்படை கட்டமைப்புகள், தொலைநோக்கு பார்வை, சரியான திட்டமிடல், எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் அசாதாரணமான இத்தகைய சவாலை நிதானமாக கையாண்டு கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் கேரளா முன்னேறி வருகிறது. அரசு நிர்வாகம், அரசியல் இரண்டிலும் நம்மவர்கள் கேரளாவிடம் கற்க வேண்டியது நிறையவே இருக்கிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.